கட்டாய விடுமுறை வழங்கப்பட்டுள்ள பொலிஸ்மா அதிபர் பூஜி ஜெயசுந்தர மற்றும் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஏமி ஸ்ரீபர்னாண்டோ ஆகியோரின் விளக்கமறியல் எதிர்வரும் 23 தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளது. இன்று கொழும்பு மேலதிக நீதவான் பிரியந்த லியனகே முன்னிலையில் சந்தேக நபர்களை ஆஜர்படுத்திய போது விளக்கமறியல் நீடிப்பு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் அமைச்சரான ரஞ்சித் மதுபு பண்டாரவிடமும் 3 முன்னாள் போலீஸ் மாதிபர்கள் மற்றும் 4 பிரதி போலீஸ் மாதிபர்களிடமும் விசாரணை குழுவினால் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டதாக சட்டமாதிபர் சார்பில் ஆஜரான பிரதி சொலிசிட்டர் நாயகம் திலீப பீரிஸ் மன்றுக்கு அறிவித்துள்ளார். இந்த சம்பவம் தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன, முன்னாள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க ஆகியோரிடமும், கொழும்பு பேராயர் மெல்கம் கார்தினல் ரஞ்சித் ஆண்டகை சில முன்னாள் அமைச்சர்களிடமும் வாக்குமூலம் பதிவு செய்யுமாறு குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு சட்டமாதிபர் ஆலோசனை வழங்கியிருந்தார். இதேவேளை பூஜி ஜெயசுந்தரவினால் தாக்கல் செய்யப்பட்ட பிணை மனு கொழும்பு மேல்நீதிமன்ற நீதிபதி ஆதித்ய பட்டபெந்திக்கை முன்னிலையில் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. குறித்த பிணை மனு தொடர்பில் எதிர்ப்பினை தெரிவிக்க கால அவகாசம் வழங்குமாறு இதன்போது சட்டமாதிபர் சார்பில் ஆஜரான பிரதி சொலிசிட்டர் நாயகம் திலீப பீரிஸ் கோரியுள்ளார். இதன் பிரகாரம் எதிர்வரும் ஜனவரி 9 தேதி பிணை மனுவிற்கான எதிர்ப்பினை தெரிவிக்க பிரதிவாதிக்கு அனுமதி வழங்கிய நீதிபதி அன்றைய தினமே பிணை மனு மீள்பரிசீலனை செய்ய உத்தரவிட்டுள்ளார். பூஜி ஜெயசுந்தரவின் மகனின் திருமணம் எதிர்வரும் ஜனவரி மாதம் 2 தேதி நடைபெற உள்ளதால் அன்றைய தினம் காலை முதல் 60 மணித்தியாலங்களுக்கு அவரை விடுவிக்க இடைக்கால உத்தரவு ஒன்றை பூஜி ஜெயசுந்தர சார்பில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி அனுர மெத்தேகோட மன்றில் கோரியுள்ளார். இந்நிலையில் இருவருக்கும் விளக்கமறியல் எதிர்வரும் 23 தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஏப்ரல் 21 தேதி நடத்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதலை தடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்காமை, கடமைகளை மீறியமை உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளின் கீழ் இவர்கள் இருவரும் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளவை குறிப்பிடத்தக்கது.